இந்த வருட தீபாவளிக்கு நம் அன்பிற்குரியவர்களுக்கு sweetkadai.com இன் பிரத்யேக அறிமுகமான தமிழ்நாட்டின் பாரம்பரிய தீபாவளி பலகாரங்களை பரிசளிப்போம். உலகம் முழுவதும் செலவரி செய்யப்படும். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தின் மற்றொரு பெருமை காஞ்சிபுரம் பட்டுதான். காஞ்சிபுரம் நகரில் 500க்கும் மேற்பட்ட பட்டு கடைகள் உள்ளன. அனைத்து கடைகளிலும் தரமான மற்றும் உண்மையான கைத்தறி பட்டு கிடைக்கிறதா என கேட்டால் சந்தேகம்தான். குறிப்பாக காஞ்சிபுரம் நகர் முழுவதும் இடைத்தரகர்கள் தலையிட்டால் பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வரும் மக்கள் தவறான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு விடுவதால் உண்மையான பட்டு நெசவாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர்கள் சார்பில் கூட்டுறவு பட்டு சங்கங்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவை செயல்பட்டு வந்தன. அதுவும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அனைத்து சங்கங்களும் லாபத்துடன் செயல்பட்டு வந்தன. தனியார் ஜவுளி கடைகளில் பட்டு வியாபாரம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து படிப்படியாக பாரம்பரிய பட்டு வியாபாரம் சரிய துவங்கியது. இதே காலகட்டத்தில் கைத்தறி பட்டுத்தறி உரிமையாளர்கள் கைத்தறி பட்டு கிடைக்காமலும் போதிய ஊழியர்களும் இல்லாமல் தவித்து வந்தனர். இதனால் அந்த காலகட்டத்தில் செயல்பட்டு வந்த சிறு சிறு சங்கங்கள் அழிவை நோக்கி சென்று காலப்போக்கில் காணாமல் போய்விட்டன. தற்போது காஞ்சிபுரம் நகரில் 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அப்படி செயல்பட்டு வரும் சங்கங்களில் 5க்கும் குறைவான சங்கங்களே லாபத்துடன் செயல்படுகின்றன. மற்ற கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் நலிவடைந்து உள்ளன. புரோக்கர்கள் ஒருபுறம், தனியார் பட்டு சேலை கடைகள் ஒருபுறம், போலி பட்டு சேலைகள் விற்பனை என பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் பட்டு சேலை விற்பனை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கடந்த 2020-21 ஆண்டு 77.5 கோடி ரூபாய் விற்பனையான நிலையில் 2021-22 ஆண்டு 100 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளது. இந்த ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 11 கைத்தறி சங்கங்களுக்கும் சேர்த்து 133.5 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் கூட்டுறவு பட்டு சங்கங்களில் வியாபாரம் நன்றாக நடைபெற்றால் இந்த இலக்கை தாண்டி சுமார் 150 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்ய முடியும் என்று கூறுகின்றனர் சங்க நிர்வாகிகள். என்னுடைய பெயர் கார்த்திகேயன். 6/9/22 முற்பகலிருந்து நிர்வாக இயக்குனராக முருகன் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்று திறம்பட நடத்தி வருகிறேன். தமிழக அரசால் நிர்வாகம் செய்யப்பட்டு வரும் பட்டு கூட்டுறவு சங்க நிறுவனத்தில் தூய ஜரிகை மற்றும் தூய பட்டு மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. தூய ஜரிகையின் போது அதில் வந்து 0.5% வந்து கோல்டு, அப்புறம் அதே மாதிரி 50% வந்து சில்வர், 46% வந்து காப்பர் நாங்கள் யூஸ் பண்ண. காஞ்சிபுரம் கைத்தறி தூய பட்டில் ஜரிகையில் 0.5% தங்கம், 50% வெள்ளி, மீதம் சதவீதம் செம்பு ஆகியவை பயன்படுத்தப்படும். இதுவே தூய பட்டு புடவைகளுக்கான அடையாளம் என தெரிவிக்கின்றனர் கைத்தறி நெசவாளர்கள். காஞ்சியில் செயல்படும் முருகன் பட்டு கூட்டுறவு சங்க நிர்வாகி கார்த்திகேயன் கூறுகையில், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தொடர்ந்து பட்டு எடுத்து கொடுக்கும் நெசவாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 360 நபர்கள் பட்டு நெசவு தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது முருகன் பட்டு கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் உறுப்பினர் எண்ணிக்கை 400க்கும் மேல் ஆகியுள்ளது என தெரிவித்தார். தனியார் கடைகள் போல தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து விளம்பரப்படுத்த வேண்டும். காஞ்சி கைத்தறி பட்டுகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதே பட்டு நெசவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த வருட தீபாவளிக்கு நம் அன்பிற்குரியவர்களுக்கு sweetkadai.com இன் பிரத்யேக அறிமுகமான தமிழ்நாட்டின் பாரம்பரிய தீபாவளி பலகாரங்களை பரிசளிப்போம். உலகம் முழுவதும் செலவரி செய்யப்படும்.